நண்பர்களே எல்லாரும் பாருங்கோ, நாங்கள் இன்றைக்கு நெடுங்கேணிக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். ஒரு வந்து ஒரு பேர்த்டே சர்ப்ரைஸ் செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த நெடுங்கேணி காட்சிகளை பாருங்கோ, அழகுமிகிய காட்சிகள். இந்த வயல்கள் தோட்டங்கள் எல்லாம் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது. பச்சை பசையில் என்ன சொல்லி இந்த தோட்டங்கள் எல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. வந்து இந்த காடுகளை பாருங்கோ, மிகவும் ஒரு அழகான ஒரு காடு. இந்த நெடுங்கேணியிலிருந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிற நெடுங்கேணிக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, பச்சை பசையிலே இருக்குது எல்லாம் பாருங்கோ. இந்த ஒரு வெயில் காலம் என்றாலும் பாருங்கோ, இந்த வன்னி பெருநில பரப்பிலே ஒரு பச்சை பசையிலேன்னு சொல்லி இருக்குது. இந்த வயல் காடுகளை எல்லாம் பாருங்கோ, எல்லாமே ஒரு பச்சை பசையிலேன்னு இருக்குது. அழகிய தோற்றம். இந்த வன்னி வந்து வன்னி என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மிக அழகான ஒரு இடம் இந்த இலங்கையில் வந்து இந்த வன்னி என்ற இடம் வந்து மிகவும் அழகான இடம் பாருங்கோ. வயல் காட்சிகளை எல்லாம் பாருங்கோ, அழகாக நாங்கள் கண்டு மகிழலாம். இந்த வீதியை பாருங்கோ, மிகவும் ஆனால் பார்த்தால் பயங்கரமாகத்தான் இருக்கும். ஆனால் அழகாக இருக்கேன, நன்றாக இருக்கும். பார்ப்போம். இந்த நெடுங்கணியில் இந்த அம்மாவுடைய இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். மிக அண்மையிலேயே நாங்கள் போயிட்டோம். தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களு சொல்லிச்சுன்னா, வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சிங்கள இன நண்பர்கள், அந்த தேசத்து மக்கள் எல்லோரும் இலங்கையில் இருந்தாலும் கூட, இந்த எங்களுடைய வன்னி நிலத்தை வந்து வன்னி பெருநிலப்பரப்பை வந்து பார்ப்பதற்கு எல்லோரும் வந்து மிகவும் ஆவலாக இருந்து இந்த இடத்துக்கு அவருடைய விடுமுறை காலங்களிலே வந்து மகிழ்ச்சியுடன் வந்து இந்த இடத்தை தரிசித்து விட்டு சென்றுவது வழக்கம். இந்த அழகான ஒரு இடம் இங்கே பாருங்கள். நல்ல அழகான காட்சி தரக்கூடிய இந்த வயல் காட்சிகள், தோட்டங்கள் இந்த வந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு ஒரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு விவசாயத்துக்கும் பெயர் போன இடம்தான் இந்த நெடுங்கேணி. நெடுங்கேணி என்ற பிரதேசத்தை அவர் கோயிலை, நெல், கச்சான், பல வகையான மரக்கறி தோட்ட வகைகள், மரக்கறி வகையான இந்த தோட்டங்களையும், புகையிலை கூடிய இங்கே வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கும்புடி தீபம் என்று இல்லாமல் இந்த பிரதேசத்திலையும் இந்த புகையிலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதியை பாருங்கள், அழகாகி இருக்கிறது. மிகவும் ஒரு அழகுமிக்க காட்சிகள் இங்கே வந்து ஏராளமாக நாங்கள் கண்டுகளிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. பாருங்கள், இந்த வீதியை பாருங்கள், மிக்க அழகாக இருக்கிறது. மிகவும் அழகாக மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அந்த இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். சில இடங்களை வந்து உங்களுக்கு காட்டலாம் என்று சொல்லித்தான் நானும் இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் போகலாம் பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்களன்னு சொல்லிச்சுன்னா, மிக்க அழகான ஒரு வயல் தோட்டங்கள். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. வன்னியில் வந்து பழைய ஆட்களுக்கு வந்து இந்த இடத்தை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். இதுக்கு ஒரு அழகிய அழகான ஒரு இடம். இந்த இடம் வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இடமாக திகழ்கின்றது. இங்காலே பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால், இங்காலே குளம் இருக்கிறது. இந்த இடத்த வந்து எவருமே மறக்க மாட்டார்கள். பழைய ஆட்களுக்கு வந்து இந்த இடம் தெரியும். நான் சொல்ல தேவையில்லை இந்த இடம் எப்படியான இடம்னு சொல்லி. பார்த்தீங்களா, தண்ணிகள் எல்லாம் வந்து, நீர் நிலைகள் வந்து, இந்த மாதிரியான காட்சிகள் பச்சை பசையில் என இருக்குது. ஏன்னா பச்சை பசையில் என காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அழகிய மரங்கள் இங்கே பாருங்கள், நீர்நிலைகள் எல்லாம் இருக்குது. இந்த வைகாசி இந்த நாட்களிலேயும் வந்து நீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து மிக்க அழகான தோற்றமாக காட்சி தருகின்றது இந்த நெடுங்கணி பிரதேசம். வாருங்கள் மக்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். எங்களோட பெரியார்கள் என்ன சொல்லுவீனம்னு சொன்னால், இந்த வண்ணத்தீ பூச்சி எங்களுடைய வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயத்துக்கு தரிசித்து விட்டு அதனூடாக வந்து கதிர்காமத்துக்கு வந்து கதிர்காம வேலன் முருகப்பெருமானிடம் வந்து இந்த வண்ணாத்தி பூச்சி வந்து செல்லுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் பார்த்தீங்களன்ற சொல்லி சொன்னால், இந்த காலத்தில் வந்து ஒரு பச்சை நிறம், சாதுவான மெதுவான பச்சை நிறம் கலந்த ஒரு வெள்ளை கலர் உடைய அந்த வண்ணாத்தி பூச்சி தான் இதில் வந்து பறக்கிறது கூட. இந்த வைகாசி தினத்தில் வந்து இந்த இளம் பச்சை கலரில் தான் இந்த வண்ணாத்தி பூச்சிகள் வந்து செல்வது கூட. அந்த காலத்தில் வந்து நாங்கள் சின்ன நாயிரை கேட்க வந்து சொல்லுவாங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வண்ணாத்தி பூச்சிகள் வந்து வந்து ஆலய கதிர்காமத்துக்கு போகின்றன என்று சொல்லி, ஓ கதிர்காம கந்தன் ஆலயத்துக்கு வந்து செல்வதென்று சொல்வார்கள். வட்டாப்புளை கண்ணகி அம்மாவுடைய இந்த பொங்கல் விழாவுக்காக அவருடைய ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தினூடாக வந்து அங்கே செல்வதென்று சொல்லி எங்களுடைய மூதாதையர்கள் வந்து இந்த கதையை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறதை நாங்கள் காணலாம். பாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே. வாருங்கள், இதில் பார்த்தீங்களன்னா ஏராளமான வண்ணாத்தி பூச்சிகள் இந்த இடத்துலேயே அவர்கள் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றன. இந்த இறக்கைகள், இந்த சின்ன வண்ணாத்தி பூச்சி சிறியதான ஒரு உயிர், எவ்வளவு தூரம் இந்த இறக்கைகளால் வந்து அவர்கள் பறந்து இவ்வளவு தூரத்துக்கு செல்ல முடியும் என்று யாராவது யோசித்தீர்களா? யோசித்து பாருங்கள். நாங்கள் ஒரு சற்று
தொலைந்து என்ன தூர தேசத்துக்கு நாங்கள் ஓடி சென்றாலே நாங்கள் கனைத்து போய்விடுவோம். ஆனால் இந்த சிறிய வண்ணத்தை போச்சு இறைவனாலே படைக்கப்பட்ட இந்த சிறிய உயிர் வந்து எவ்வளவு அழகாக தனது சந்தோஷமாக வந்து இந்த பச்சை பசையில் என இந்த இடத்துல வந்து அவர்கள் காட்சி தந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டிய விஷயம் இந்த வன்னியிலே வந்து அவர்கள் மகிழ்ச்சியாக மிக்க மகிழ்ச்சியாக அவர்கள் குதூகலமாக அவர்களுடைய உறவுகளுடன் வந்து அவர்கள் ஓடி திரிந்து சந்தோஷமாக போய்க் கொண்டிருக்கிறார்களையும் நாங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏராளமான வண்ணத்தை பூச்சிகள் பறந்த வண்ணமே இருக்கின்றன. ஓ, இன்றைக்கு வந்து எங்களுக்கு இந்த நெடுங்கனி பிரதேசத்தில் வந்து சர்ப்ரைஸ்க்காக நாங்கள் புதுக்குடியிருப்பிலே இருந்து நாங்கள் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக சென்று கொண்டிருக்கிறோம். மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த இடத்தை, இந்த அழகிய இந்த தோற்றத்தையும் அழகிய இந்த வீதியையும் பச்சை பசையிலின காட்சி தரும் இந்த இடத்தையும் இந்த வண்ணத்தை பூச்சிகளுடைய அவர்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையையும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்களும் பார்க்கலாம், மகிழலாம், மகிழ்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. பாருங்கள், அழகிய இந்த தோட்டத்தை காணலாம். இந்த சின்ன சின்ன வீடுகள் அழகாக வந்து அவர்களுடைய இடத்தை வந்து வைத்திருக்கின்றார்கள். பாருங்கள் மக்களை, அழகான ஒரு பச்சை பசை என்று எங்கேயுமே வந்து எந்த இடத்தை பார்த்தாலும் பச்சை பசையில் என்ன தான் காட்சி தருகின்றது. தொடர்ந்து பார்க்கலாம், பாருங்கள். ஒரு கரைபடைந்த இல்லாமல் இந்த காட்சி தருகின்றதை நாங்கள் பார்த்து வரலாம். மிகவும் பச்சை பசையின காட்சி அளிக்கும் இந்த நகரத்தில் எங்களுடைய சப்ளை செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்கள் நெருங்கி வந்துவிட்டோம். நண்பர்களை இப்பொழுது பார்க்கலாம், அவர்கள் எங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். கொஞ்சம் சாமதமாகிவிட்டது, பார்க்கலாம், தொடர்ந்து வாருங்கள், பயணிப்போம். ஜெர்மனியில் வாழ்ந்து வரும் மகன் ரூபன், அவருடைய மனைவி ரசிதா, பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து தன்னுடைய தட்டாமலையில் இருக்கின்ற தனது தாயாராகிய பூபாலசிங்கம் தங்கராணி அம்மாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் செய்வதற்காக எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். இதோ நெருங்கிவிட்டோம், இதோ வந்துவிட்டோம் அவர்கள் வீட்டுக்கு. பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம், பாருங்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே, ரைட். உங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களோட பர்த்டேயை சிறப்பாக உங்களோட இல்லத்தில் வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? கேக் வெட்டலாம். அண்ணா என்ன சொல்றீங்க? அம்மாவை வாங்க முடியுமா? வெட்டலாம், வேணாம். ஓகே ஓகே. அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மா, வெள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, இன்னுயிர்ந்திருந்து பிரிந்த பகுதி இங்கே நான் இழந்த சீ
சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. வணக்கம் அம்மா. வணக்கம். கேட்கல எனக்கு. வணக்கம். சவுண்டா கதைங்க என்ன? ரைட், ஓகே. அம்மாவுக்கு என்ன பேர்? தங்கராணி. அழகிய பேருண்டு உங்களோட அம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க தங்கராணி. உண்மையிலேயே ஒரு தங்கமான ராணியாக தான் இன்றைக்கு வந்து நீங்கள் காட்சி கொடுக்குறீங்க. உண்மையிலேயே உண்மையை தான் சொல்லுகிறேன், எங்களுடைய கண்கூடியே பற்றும் போல இருக்குது. உண்மையிலேயே தங்கராணி அம்மாவுக்கு இன்றைக்கு என்ன விசேஷம்? நாங்கள் உண்டைக்கு வந்து உங்களுக்கு கேக் வெட்டி உங்கள்டைக்கு வந்து உங்களோட சேர்ந்து இந்த பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஜாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? இல்லை உண்டைக்கு என்ன, நீங்கள் சொல்லுங்களேன் பாப்போம். எங்கள் நிறைய கேள்விகள் இருக்குது, நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள். என்னுடைய நாளில் வந்து இன்றைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? பிறந்த நாள். ஓகே, நல்ல பிறந்த நாள். ஓகே, இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு? 72வது பிறந்த நாள். இன்றைய நாளில் வந்து நீங்கள் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீர்கள் போல இருக்குது. அப்படியா, என்ன சொல்கிறீங்கள்? உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள், மிக்க அழகாகவும் இருக்கிறீங்கள் நீங்கள். அப்படி இல்லவா, என்ன சொல்கிறீங்களா? ஆமாம், அழகை பற்றி தெரியலை. அப்படி ஏன்னா சந்தோஷம் என்று சொல்லிக்க வந்து அழகு எப்படி வருமென்று சொல்லி சொன்னால், எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் சும்மா அழகண்டோன்னு அப்படி நினைக்கக்கூடாது. விளங்குதுதானே? ஆ, சந்தோஷத்தில் வந்து தெரியுது எப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களோட பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்கேங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரையேக்க எங்களுக்கு பக்கத்தில் இருக்கேங்க. வயது போன அம்மாக்கள், அம்மாக்கள், அப்பாக்களுக்கு வந்து ஒரு தனியில் இனியிலின்ற ஒரு சந்தோஷம் மட்டும் பேர். ஓமா இல்லையா, உண்மையிலேயே அந்த சந்தோஷம் பேர். அந்த சந்தோஷத்தில் அடிப்படையில் வந்து அந்த அழகும் வந்து அதில் சேர்ந்து இருக்கும். ஓகே தானே? ஏன்னா அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். நான் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்கள் இன்றைய நாளில். நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களோட பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களோட உறவுகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே தானே? ஏன்னா ரைட், 72வது பிறந்த நாளை தங்கராணி அம்மா தன்னுடைய நெடுங்கணியில் தனது இல்லத்தில் வந்து சிறப்பாக இன்றைக்கு வந்து தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்படி தானே? ஏன்னா நாங்களே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, தங்கராணி அம்மா, உங்களுக்கு வந்து இந்த பிறந்த நாளை ஒட்டி வந்து சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி வந்து நாங்கள் நைல் சர்ப்ரைஸில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நிறைய கொஞ்சம் கிஃப்ட்டுகள் நாங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஜார் இதை தந்திருப்பாங்கள்னு நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? பிள்ளையெல்லாம் செய்திருப்பாங்கள். அநேகமான எல்லாரும் வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், முதல் தடவை எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. ஆனால் பழைய காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சகோதரங்களை தான் சொல்லுவாங்க. சகோதரங்களுக்கு அடுத்தபடியாகத்தான் பிள்ளைகள். சரிதானே? இப்போ காலம் மாறிவிட்டது. பிள்ளைகள்லாம் உண்மையிலேயே அம்மா அப்பாவுக்கு செய்வாங்கள்ன்ற ஒரு எண்ணப்பாடு வந்து பெற்றோருக்கு வந்து கட்டாயமே இருக்குது. பிள்ளைகள்லாம் பிள்ளைகளுக்கு அடுத்தது தான் மிச்சாங்க. அப்படி தானே? என்ன ரைட், பிள்ளைகள்லாம் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள் அம்மா ஆகும்? அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, இந்த அஞ்சு பிள்ளைகளில் உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்திருப்பாங்களா, அல்லது உங்களுக்கு யார் தான் முக்கியமாக இவர் தான் எனக்கு அனுப்பியிருப்பாங்க என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாருமாக சேர்ந்து செய்திருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. உண்மையிலேயே அம்மான்னு சொல்லி சொன்னால் அப்படித்தான். நான் பல அம்மாக்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்ய போயிருக்கிறேன். எந்த ஒரு தாயும் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்திருப்பாங்க. தனிப்பட்ட ரீதியில் இவர் தான் செய்திருப்பாங்க, இவர் தான் செய்திருப்பாங்கன்னு சொல்லி பிரிவு காட்டாத அந்த அன்புள்ளம் கொண்ட உன்னதமான தெய்வம் அந்த அம்மா தான். ஓகே தானே? ஏன்னா நிறைய பேர் அந்த அம்மாவுக்கு வந்து எவருமே ஈடாகாது. ஒரு தாய் தான் பாகுபாடு இல்லாமல் தன் பிள்ளைகளை வந்து எல்லாரும் ஒரே சமநிலையில், ஒரே பிள்ளைகள், ஒரே மாதிரின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கறது வந்து உண்மையிலேயே ஒரு அன்பான தாய் தான். அந்த தாயால் தான் உண்மையிலேயே வந்து ஒரு இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி கொண்டு போகணும், ஒரு பிரிவில்லை பிரிவினையை ஏற்படுத்தாமல் கொண்டு போகணுமென்ற ஒரு அறிவாற்றல் கொண்டது வந்து உண்மையிலேயே அந்த அம்மா தான். அப்படித்தானே? ஏன்னா நீங்களும் இந்த தருணத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்கிறீங்களன்னு சொல்லி சொன்னால், உங்களோட பிள்ளைகள் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸையும் இந்த பிறந்த நாளுக்கையும் வந்து சிறப்பாக செய்கிறாங்களன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, உங்களோட பிள்ளைகள் செய்யலாம். ஓகே, உங்களோட பிறந்த நாளை வந்து அம்மாவுக்கு இன்றைக்கு 72வது பிறந்த நாளை சந்தோஷமாக நாங்கள் எல்லாரும் வந்து கொண்டாடணும்னு செய்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி வந்தது உங்களோட பிள்ளைகள் அல்ல. சரிதானே? உங்களோட பிள்ளைகள் எங்களை அனுப்பியில்லை, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அப்படி ஒரு தருமே இல்லையா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க, சும்மா சொல்லக்கூடாது. எந்த பிள்ளைகள் செய்வாங்க, செய்திருப்பாங்க?
ரைட், எல்லாரும் செய்திருப்பாங்க. உங்களுக்கு சகோதரங்களும் ஒருத்தரும் செய்திருக்க மாட்டாங்களா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் செய்திருக்க மாட்டாங்களா? பிள்ளைகளா சுவரன் சகோதரங்கள் எதிர் எவருமே இல்லையா? ஆ, செய்ய மாட்டாங்களா? அந்த அளவுக்கு இல்லை, பாசம் இல்லையா உங்களில்? எல்லாரும் நல்ல பாசம் உள்ள சகோதரன். சரி, சில பிள்ளைகள்ல சகோதரங்கள் செய்திருந்தால் உண்மையாவா? சரி, ஓகே. உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க, அதை வேண்டிக் கொள்ளுங்க. இந்த நாளில் வந்து நீங்கள் ஒரு சந்தோஷமாக இந்த பல வகைகளை உண்டு மகிழலாம் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க, அதை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே, அப்படி டேபிளில் வையுங்க. ரைட், ஓகே. இன்னும் கிஃப்ட் இருக்குது, அதை தந்துட்டு கொண்டு பார்ப்போம். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், உண்மையிலேயே பிள்ளைகள் இல்லை. ஓகே தானே? ரைட் ரைட், இதையும் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இதுக்கு என்ன இருக்கும் அப்படி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, நினைக்கிறீங்களா என்ன இருக்கும் இதுக்குள்ளே? இன்னும் என்ன இருக்கும், என்ன யோசிக்கிறீங்க? சாரியா? சரி, பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற பாருங்கள், சில விடயங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அப்பா அம்மாரை விட அம்மா மாதிரி கெஸ் பண்ணுறது ஷுவராக இருக்கும். ஆ, மிஸ் பண்ணாது கூடுதலாக, ஏன்னா? ஆ, சரி, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்களேன். இந்த கிஃப்டை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு. இரண்டு பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த கிஃப்டை. இரண்டு அழகிய சாரிகள் எடுத்து பாருங்கள், எடுத்துக்கிட்ட ஒரு ரெண்டு கையிலையும் தூக்கி பாருங்கள். இரண்டு அழகிய சாரிகள் தந்திருக்கிறாங்க. இது ரெண்டு பேர் சேர்ந்து தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சாரியும் வந்து ஒவ்வொருவர் தந்திருக்கிறாங்க. யாராண்டி நீங்கள் சொல்கிறீங்க பாப்பம்? இப்பொழுதா ரெண்டு பேர் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யாராக இருக்கும்? பெரியோர் பெருமூச்சொண்டு விடுறீங்க. யாரென்று சொல் யாரென்று சொல்கிறேன்னு தெரியாத பெரியோர் பெருமூச்சு. சரி, பிள்ளைகள்ன்ற சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் ரெண்டு பேர் தான் தந்திருக்கிறாங்க, அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் கண்டுபிடிங்களான்னு பார்ப்போம் யாருன்னு சொல்லி. இப்படியெல்லாம் செய்திருப்பது யார்? உங்களில் இப்படி மிக்க சந்தோஷமாக அன்பாக இருக்கிறது யாரப்பா? இந்த சாரியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, நல்லா அழகாக இருக்கா? உங்களுக்கு வடிவாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன்ண்ணா. ரைட், சிரிப்பில் தெரியுது மிக்க அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, நான் சும்மா சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். நல்லா இருக்குது, மற்ற சாரியை மற்ற பக்கம் போடுங்களேன். ஏனப்பா அந்த வஞ்சகத்தை நாங்கள் அப்படி போட்டு விடுங்க, போட்டு விடுங்க அம்மா. ரைட், ஓகே, நல்லா இருக்கேன். உண்மையிலேயே மிக்க நல்லா இருக்குது. எங்களுடைய கண்ணே பற்றும் போல இருக்குது. ரெண்டைய கட்டாயம் குழாதோட வச்சு போடுங்க. ஆ, சரிதானே? ஏன்னா ரைட், ஓகே. யார் இதை செய்திருப்பாங்க ரெண்டு, நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. என்ன யோசிக்கிறீங்க? கட்டாயம் ரெண்டு பேர் என்று சொல்லி, ரெண்டு பிள்ளைகள், அஞ்சு பிள்ளைகள்னு சொன்னீங்களே. ரைட், ஓகே. எல்லாரும் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளா? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள்ன்றது நான் கேள்விப்பட்டேனே. அப்படியா? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? மன்னாரில் இருக்கிறவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? அப்படியா? இங்கே இருக்கிற மகள் இருக்கிறாங்களா? அப்படியா? நீங்கள் தான் அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நாங்கள் இந்த நாளில் வந்து எங்களோட தங்கராணி அம்மாவுக்கு, எனக்கு பாடமாக போயிட்டு, உங்களோட பேர் வந்து பாடமாக போயிட்டு எனக்கு, அழகான பேர் தங்கராணி அம்மாவுக்கு இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த 72வது பிறந்த நாளையொட்டி ஹாப்பி பர்த்டே சாங்னு படிப்போம். ஓகே தானே? என்ன? ஹாப்பி பர்த்டே டு யூ, Happy birthday to you, Happy birthday dear Amma, Happy birthday to you. 72வது பிறந்தநாளை மிகவும் சிறப்பாக தன்னுடைய நெடுங்கணியிலே தனது உள்ளத்திலே தனது மகன்மார்களுடனும் மகள்மாருடனும் சிறப்பாக பேரப்பிள்ளைகளுடனும் கொண்டாடி கொண்டிருக்கிற எங்களோட தங்கராணி அம்மாவுக்கு வந்து எப்போவுமே தங்கராணி அம்மா சந்தோஷமாகவும் இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் நெடுலி காலம் வாழணும் என்று சொல்லி நாங்கள் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எப்போவுமே தங்கராணி அம்மாவுக்கு இறைவனுடைய நல்லாசிகளும் ஆசீர்வாதங்களும் எப்போவுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடன் நான் வேண்டிக் கொள்வதோடு எப்போவுமே அவ உடலுள்ள
ஆரோக்கியத்துடன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடன் வந்து சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் இந்த பிறந்தநாள் நேரத்தில் அவவுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓகே தானி அம்மா? மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எங்களோட தங்கராணி அம்மா. மகிழ்ச்சியை வந்து தனது வாயினால் காட்ட கொஞ்சம் கஷ்டப்படுகிறா ஏனவோ தெரியவில்லை. சரி, அவவுக்காக ஒரு கவிதை ஒன்று இருக்குது. ஓகே தானே? ஏன்னா நான் லாஸ்டாக சொல்கிறேன் இதை யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி. ஓகே தானே? ஏன்னா ரைட், என்னென்னு சொல்லி சொன்னால் எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகில் தோன்றும் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை ஆதாரம் இறைவன் என்றால் அம்மா அந்த தெய்வத்திற்கு மேலாக சிறந்து விளங்குகிறீர்கள். 10 மாதம் சுமப்பதிலிருந்து தொடங்குகிறதே உங்கள் பணி. அன்னை மட்டும் இல்லாவிட்டால் இந்த உலகில் அனைவருமே செல்லா காசுகளே. அந்த தாய்க்கு நிகராக எவரையுமே எவற்றையுமே நிகராக கூறிவிட முடியாது. அம்மா, நீங்கள் என்றென்றும் நோய் நொடிகள் மற்றும் குறைகளின்றி இன்று போல் என்றும் நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையில் எங்கள் உயர்வுக்கும் தூண்டுதலுக்காகவும் துணையாகவும் இருக்க வேண்டுமென இந்த பிறந்த நாளில் வாழ்த்துகிறோம். ஜார், அழகான ஒரு கவிதை வரிகளை உங்களுக்கு படிச்சிருக்கிறாங்க. ஜார் என்று நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. மீண்டும் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டு நான் அவங்க இல்லையேன்னு சொல்லி. என்ன சொல்லுகிறீங்க? மகன் ஜாரால் இந்த மகன் ட்ரூபன் எங்கே இருக்கிறார்? ஜேர்மனில் இருக்கிறார். ரைட், அவர் மட்டும்தான் இது அவர் மட்டும் சொல்கிறீங்கிறா? சரி, இருக்கலாம். இந்த மாதிரியான எத்தனையாவது மகன் அவர்? மூன்றாவது மகன். ஓகே, நல்லம் எப்பயுமே எல்லாரும் வந்து செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே செய்வாங்க. ஏன்னா அவர் அதை ஊக்கப்படுத்தினாலும் அவர் முதற்சடவையாக உற்சாகப்படுத்தினாலும் இங்கே இருக்கிறவங்கள்லாம் உங்களுக்கு எல்லா இதையும் வந்து செய்திருக்கலாம். ஓகே தானே? ஏன்னா ஆனால் நான் அவர் இல்லையாண்டே சொல்கிறேனே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே அவர் இல்லை. ஆ சரி, எப்பவுமே வந்து நான் குறை கூட விரும்பவில்லை, சொல்லிவிடலாம் ஜாரன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து இந்த அழகான சாரியை, ஒரு சாரியை, அந்த பட்டர் கலர் இருக்குதுல்லவா மஞ்சளை விட, அந்த சாரியை வந்து உங்களோட மருமகள் வித்யா செய்திருக்கிறாங்க. ஓகே தானே? ஏன்னா நீங்கள் மருமகளை மறந்து போனீங்களே. மகன்மார் என்று சொல்லிச்சுன்னா அது மகன்மார தான் சாரம். உண்மையிலேயே மருமகள் உங்களில் வந்து பாசமாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே மருமகளும் உங்களுடைய மகனும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. அதை விட மேலாக வந்து உங்களுக்கு செய்திருக்கிறது உங்களோட மகன் ரூபனும். எந்த நாட்டில் இருக்கிற? ஜேர்மனா? மகன் மருமகள் ரசித்தா குடும்பத்தில், சரிதானே? இரண்டு குடும்பத்தினர் செய்திருக்கிறாங்க. அதை விட உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பிறந்தநாளை வந்து மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருடைய பங்களிப்பும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே தானே? ஏன்னா சரி, சந்தோஷமா? ரைட், இந்த கிஃப்டை தந்த, இந்த கிஃப்டை தந்த உங்களோட மருமகள் குடும்பத்துக்கும் மகன் குடும்பத்துக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி. நன்றி மட்டும்தானே, வேறு என்னத்தை சொல்கிறது? அப்படியா? சரி, ஓகே. என்றைக்குமே அவங்கள குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவங்கள் இறைவனை வேண்டுவதோடு நீங்களும் வேண்டுவதோடு என்னென்று சொல்லி சொன்னால் அவங்களோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போத்தானே உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களோட பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், உடலுள்ள ஆரோக்கியத்துடன் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். சொல்லுவாங்களேண்ண வீட்டில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஓடுகிற வாகனத்துக்கும் வந்து வீட்டில் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் பரத்தம் பெறக்கூடாதான். உண்மையிலேயே பரத்தம் வந்தால் எல்லாமே போச்சுது, அப்பாவுக்கு நிம்மதி கெட்டது, எல்லாமே போச்சுது. ஏன்னா ரைட், அதனால் வந்து நோய் நொடிகள் இல்லாமல் என்றைக்குமே அவர்கள் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்கணும். அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே உங்களோட மகன்மாருக்கும் மகள்மாருடைய குடும்பத்துக்கும் வந்து நிறைவாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் இறைவனிடத்தில் வேண்டியும் உங்களிடத்துல வேண்டிய நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அம்மாவை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால், அம்மா எப்படின்னு சொல்லி சொன்னால், தனக்காக வேண்டாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, நிச்சயமாக பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக, பேர பிள்ளைகளுக்காக இறைவனிடத்தில் வேண்டுவது உண்மையான விஷயம். அப்படி தானே? உண்மையா? நான் சொல்வது பொய்யா? உண்மையா? உண்மை, உண்மைதான். என்றைக்குமே வந்து அம்மாவனுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் ஈடற்ற ஆசீர்வாதங்கள். அப்படித்தானே? ஏன்னா சொல்லுவாங்க, நாங்கள் கோயிலுக்கு போய் கேட்டாதான் இறைவன் எங்களுக்கு வரந்தருவர். ஆனால் நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு வரந்தர பண்ணுவது வந்து யார்? ஒரு தாய். அப்படித்தானே? உண்மையிலேயே ஒரு அம்மாவுக்குரிய இந்த சிறப்பான இந்த விஷயத்தை, இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கணும். இறைவனுடைய நல்லாசிகள் ஆசீர்வாதங்கள் எப்போவுமே அவருக்கு இருக்கும், அவர்களுக்கு இருக்கணும். அவர்கள் வந்து தங்களுடைய தொழில் துறையில் வந்து முன்னேறி ஒரு முன்னேற்ற நிலையில் இருந்தால் உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படித்தானே? ஏனம்மா? சரி, நன்றி மட்டும் இல்லாமல் நான் அம்மாவுக்காக வந்து சில இறைவனிடத்தில் வந்து சில பிரார்த்தனைகளையும் செய்திருக்கிறேன். ஓகே, நாங்கள் கேட்கறக்க விட்டுவோம். அப்படித்தானே? ஏனம்மா? ஓகே.
தேவையில்லை தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதும் இல்லை ஆதாயங்கள் தேவையில்லை ஆகமங்கள் தேவையில்லை தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதும் இல்லை தாய் போன்ற தெய்வமும் இல்லை தாயின்றி ஜீவனும் இல்லை தாயின் அன்பு கடனை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை ஆதாயங்கள் தேவையில்லை ஆகமங்கள் தேவையில்லை தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதும் இல்லை ஓகே அம்மா அம்மாம்மா ஓகே சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஓகே இப்படியெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் செய்வாங்களேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல என்ன அப்படியா சரி மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க எப்போவுமே நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் லக் அம்மாம்மா